ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேடிக்கெல்லாம் கேடி அப்படின்ற புது தமிழ் டப்பிங் படத்தை பற்றி தான். தமிழ் படம் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 2011 தெலுங்கில் ரிலீஸ் ஆன கந்திரிகா அப்படின்ற தெலுங்கு படத்தோட தமிழ் டப்பிங் தான் இந்த கேடிக்கெல்லாம் கேடி. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம், ஹன்ஷிகா மோத்வானி, அக்ஷா, சோனு சூட், பிரம்மானந்தம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ வந்து எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம அவர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல வந்து அடவடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த ஊர்ல இருக்கும்போது டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலையில அந்த ஊர்ல இருந்து கிளம்பி படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்து வராரு. ஸோ இவர் காலேஜ்ல ஜாயின் பண்ணதுமே ஹீரோயினை வந்து முத முதல்ல பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்ததும் இவருக்கு பிடிச்ச போது லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ லவ் பண்ற அதே பொண்ணை வந்து இந்த படத்தோட வில்லனும் வந்து லவ் பண்றாரு. ஸோ வில்லன் வந்துட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை யாராச்சும் நெருங்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட அவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். ஸோ இவர் லவ் பண்ற அதே பொண்ணை வந்து ஹீரோவும் லவ் பண்றாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுது. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் உண்டான அந்த போட்டி வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு கதை வந்து ஒரு பக்கம் இருக்க, ஹீரோவை ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து பெரிய ரவுடியா இருக்காரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ஹீரோ வந்து ஓவர் கம் பண்ணி தான் லவ் பண்ற பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு கதை வந்து முழுக்க முழுக்க ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படமா கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் ரொமான்டிக் காமெடி இதெல்லாமே இந்த படத்துல வந்துட்டு அங்கங்க வச்சிருக்காங்க. பட் இந்த எல்லா விஷயமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஜிக்ன்ற ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து லாஜிக்கே இருக்காது. அண்ட் இந்த படமும் வந்துட்டு 2011 வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த படம் கொஞ்சம் அவுடேட்டடா தான் தெரியும். இந்த படம் பார்க்கும்போது தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு 2-3 படங்கள் வந்து நமக்கு ஞாபகம் கொடுத்தோம். உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கச்சேரி ஆரம்பம் படம் இருக்கு இல்லையா, அதே போல லைட்டா கொண்டு போவாங்க. என்னடா இது அதே படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கதை கொஞ்சம் லைட்டா மாறுது. தமிழோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோவுக்கு உண்டான அந்த மாசான பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய 1-2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்துல மொத்தம் 2 ஹீரோயின் இருக்காங்க, ஹன்ஷிகா மோத்வானி அப்புறம் அக்ஷாண்ட் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டா பண்ணிருக்காங்க. இவங்க போக வில்லனா வர சோனு சூத் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு சைடு வந்து டெரரான வில்லனாவும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் காமெடி பண்ற வில்லனாவும் இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் ராமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தனியா சொல்லி ஆகலாம். சோ அந்த அளவுக்கு சூப்பராவே பண்ணிருக்காரு. பிரம்மானந்தம் சார் வந்து ஒரு 10 நிமிஷம் சீனுக்கு தான் வராரு. பட் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஜிக் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல மட்டும் இல்ல, காமெடி சீன்ஸ்லயுமே நிறைய இடங்கள்ல இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பிரச்சனையே வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். 2 மணி நேரம் 30 நிமிஷம் மேல ஓடுது. ஒரு லெவலுக்கு மேல இந்த படம் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி கூட தோண வைக்கும். அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் யாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்துட்டு பெருசா செட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஆவரேஜா ஓகேவா இருக்குன்னு வேணா சொல்லலாம். பட் ரொம்பவும் மோசம் இல்ல. சோ ஓவரால் இந்த படத்தை வந்து பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா பாக்கலாம். ஒரு பக்கமான கமர்ஷியல் படமா இருக்கும். சோ கமர்ஷியல் படங்களை விரும்பி பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் படம் வந்து ரொம்பவும் மோசம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். லாஜிக்லாம் எதிர்பார்க்காம சும்மா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும். சோ நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து தமிழ் படம் அப்படின்ற யூடியூப் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ இது வரைக்குமே பாக்கலைன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.